ஹாய் ஸ்வீட்டிஸ், இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா மொத்தமாக மாறும் இந்திய கிரிக்கெட் அணி T20 வேர்ல்டு கப் 2022 தோல்விக்கு பின் கலைக்கப்பட்டு புதிய விஸ்வரூபம் எடுக்கும் இந்திய கிரிக்கெட் அணி எந்த நடந்தது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஐபிஎலோ எந்த விதமான நியூஸோ கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் டீமை பற்றின லேட்டஸ்ட்டு தகவல்கள், டீம் இந்தியா ஃப்யூச்சரில் எந்த மாதிரி க்ரூம் ஆக போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, டீம் இந்தியா இப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் T20 வேர்ல்டு கப் 2022 டீம் இந்தியா லாஸ் பண்ணது தான். T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும், T20 வேர்ல்டு கப்பு கூட வேணாம், ஐசிசி ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி தலைமையில் கடைசியாக டீம் இந்தியா ஐசிசி ஈவெண்ட்டை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி போனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா தான் வேறு லெவலில் வந்து செயல்படுவார்னு எல்லாராலையும் நம்பப்பட்டுச்சு. ஏன்னா விராட் கோலி பீரியடில் வந்துட்டு விராட் கோலிக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருந்ததோ அதுக்கு பல மடங்கு ஹேட்டர்ஸ் இருந்தாங்க. அதே நேரம் விராட் கோலி கேப்டன்சிலையும் எந்த விதமான ஒரு ஐசிசி ஈவெண்ட்டையும் விராட் கோலி வந்துட்டு வின் பண்ணி கொடுக்கல. ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு வந்தாலே இந்திய அணி என்னதான் ஃபார்மில் இருந்தாலும் அவங்க அவுட் ஆஃப் த ஃபார்மில் மாறிடுறாங்க அப்படிங்கிற எத்தனையோ கேலியும் கிண்டல்களுக்கும் நடுவில் தான் நம்மளுடைய ஐபிஎல்ல ரோஹித் சர்மா தரமான கேப்டனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா கிட்ட ஆல் ஃபார்மேட்ஸ் கேப்டன்சியை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. டெஸ்ட், T20, ஓடிஐ அப்படின்னு எல்லாமே வந்துட்டு ரோஹித் சர்மா கிட்ட போச்சு. அங்கே போனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஒரு ஃபுல் டைம் கேப்டனாக அவர் வந்துட்டு ஏஷியா கப்பில் கிளம்புறங்கினாரு. ஏஷியா கப்பை கண்டிப்பாக வின் பண்ணுவார் அப்படின்னு எல்லாருமே நம்பப்பட்டுச்சு. உலகத்தை வெல்லணும்னா அதுக்கு முதல்ல நம்ம ஏஷியாவை வெல்லணும் கண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வேறு லெவல்லலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏஷியா கப்பை அசால்ட்டாக எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, ஸ்ரீலங்கா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்தது T20 வேர்ல்டு கப். ஸோ ஏஷியா கப்பில் தோல்வியை தள்ளினதுக்கப்புறமும் கூட யார்கிட்டையும் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் லெவல் அடி வாங்கின மாதிரி தெரில. ஏன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் அந்த அளவுக்கு எல்லாருமேலேயும் நம்பிக்கை இருந்தது. ஸோ அதே நேரம் ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போவும் ரோஹித் சர்மா ஏதாவது பண்ணாரா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி KL ராகுலோட ஃபார்மை பற்றி இந்த இடத்துல பேசியே ஆகணும். ஏன்னா வந்து KL ராகுல் T20 வேர்ல்டு கப்பில் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு இன்டென்ட் காட்டியிருந்தார்னா கண்டிப்பாக இந்தியாவோட பயணம் அந்த இடத்துல வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா முதல்லே எனக்குலாம் தெரியும், ஏன்னா என் ஃப்ரெண்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து இந்த ஃபேண்டசி சைடில் விளாடுவாங்க. அதில் எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்னா ஃபஸ்ட் ஓவரில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு அசால்ட்டாக இந்தியா மேட்ச்னால் ஃபஸ்ட் ஓவர் மேடன்னு பெட்டு கட்டி 1000 ருபீஸ் வச்சு 5000 ருபீஸ் எடுத்துகிட்ருப்பான் இன்டூ 5 போட்டு. ஸோ KL ராகுல் அங்கே ஸ்ட்ரைக்கரை வந்து எடுத்துட்டாரு அப்படின்னாலே மெய்டேன் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான ஒரு இந்திய ரசிகனுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த லெவலில் தான் KL ராகுலோட அந்த இன்டென்ட் இருந்திருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, KL ராகுல் அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரெஷர் போட்டார், அதனால தான் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் அப்படி அடி வாங்கிச்சுன்னா நான் சொல்ல போகிறதில்ல. T20 வேர்ல்டு கப் நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அந்த ஃபஸ்ட் ஓவர் மெய்டேன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 3 மேட்சில் நடந்துச்சு. ஒரு இடத்துல கூட ரோஹித் சர்மா வந்து ஸ்டெப் அப் ஆகி சரி ஓகேப்பா நீ போனால் தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஓவர் மெய்டேன் வாங்குற, நீ அந்த இடத்துல நின்று நான் சங்கரன்லேருந்து பாரு, அதுக்கப்புறம் நீ செட்டாகி அடிக்க ஆரம்பின்னு ரோஹித் சர்மா சொல்லலை. ஏன்னா வந்து ஸ்ட்ரைக்கில் போய் நிற்கிறதுக்கே 2 ஓப்பனருக்கும் பயம் எந்த டீமாக இருந்தாலும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் அவங்கக்கிட்ட ரொம்ப மிஸ் ஆச்சு. இதிலிருந்து நம்ம மீள்றதுக்குள்ளேயே நம்ம இங்கிலாண்டுக்கிட்ட போய் செமிஃபைனல்ஸில் உதவ வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். நியூசிலாண்டுக்கிட்ட போனால் தான் அடி வாங்குவோம்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு நியூசிலாண்டே பரவாயில்ல அப்படிங்கிற லெவலில் இங்கிலாண்டு நம்மளை பிடிச்சி ஊமை குத்தா குத்தி விட்டாங்க. ஏன்னா ஒரு விக்கெட் கூட நம்மளால் எடுக்க முடியலை. அப்படியே வந்து T20 வேர்ல்டு கப் 2021 பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக என்ன நடந்ததோ அதே இங்கிலாந்து எகென்ஸ்டாக செமிஃபைனலில் நடந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இதுக்கடுத்தபடியாக என்ன நடந்தது அப்படின்னா, எதனால் இந்த தோல்விகள் அடுத்தடுத்து நமக்கு நடக்குது அப்படின்னு பிசிசிஐயோட தலைமை செயலகத்தில் மீட்டிங் ஒன்று நடத்துகிறோன்னு சொன்னாங்க. ஸோ இந்த T20 வேர்ல்டு கப்பில் நம்ம பிஸியாக இருக்கப்பவே கங்குலியை வந்து பிசிசிஐ பிரசிடென்ட் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. ஸோ நேற்று அஃபீஷியலாக நம்மளுடைய பிசிசிஐ செலெக்ஷன் கமிட்டியில் இருந்த மெம்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. சேட்டன் சர்மா தலைமையில் 6 பேர் கொண்ட ஒரு குழு இந்தியன் டீமை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ செலெக்ஷன் கமிட்டியில் இருந்த எல்லாத்தையும் நேற்று கொத்தாக ஃபயர் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் நம்மளுடைய பிசிசிஐயோட செலெக்ஷன் கமிட்டியோட சேர்மன் சேட்டன் சர்மா.
ஸோ இவங்க எல்லாத்தையும் ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நடவடிக்கை பிளேயர்ஸ் மேலெலாம் எடுக்கப்படலை. பிளேயர்ஸ் மேலெலாம் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரோஹித் சர்மா, கே எல் ராகுல் மேலே தான் ஃபஸ்ட்டு நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பிசிசிஐ வந்துட்டு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. யார் யாரை வச்சு? ஆல்ரெடி ஒரு மீட்டிங் நடந்தது, ரோஹித் சர்மா, விராட் கோலி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ராகுல் டிராவிட் வச்சு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னா, ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு தான் அந்த ஒரு மீட்டிங். ஏன்னா ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் விராட் கோலி ரெண்டு பேத்துக்கும் சேம் ஏஜ் தான் ஆல்மோஸ்ட்டு. ஸோ ரெண்டு பேர்த்தையும் டி20 சைட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டு அந்த இடத்துல யங் பிளேயர்ஸை இறக்கி யங் கோர் டீமை அவங்க ரெடி பண்ண போகிறதுக்கு அந்த ஒரு மீட்டிங் நடந்தது. ஆனால் அதோட அவுட் புட் எதுவும் இன்னும் வந்து வெளியே வரல. ஆனால் அதுக்குள்ளே பிசிசிஐ அடுத்த மீட்டிங் போடுறாங்க. ராகுல் டிராவிட் மட்டும்தான் அந்த ஒரு மீட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு. வேறு எந்த பிளேயரும் அந்த மீட்டிங்கில் இருக்க போகிறதில்ல. அதில் என்னென்னலாம் டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி, அதுக்கப்புறம் இந்தியன் டீம் ஸ்ட்ரக்சரையே மாற்ற போகிறாங்க. அப்படி என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இப்போ கூட கிடையாது, இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. ஆல் ஃபார்மேட்ஸுக்கும் ஒரே கேப்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம இது வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்க போகிறது இல்லை. ஸ்பிளிட் கேப்டன்சியை பயன்படுத்த போகிறாங்க பிசிசிஐ. டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்டன் ஒரு கோச்சு, ஓடிஐக்கு ஒரு கேப்டன் ஒரு கோச், டி20க்கு ஒரு கேப்டன் ஒரு கோச் அப்படின்னு டோட்டலாக வந்துட்டு இந்தியன் டீமோட செட்டப் அண்ட் ஃபார்மேட்டையே மாற்றுறாங்க. இதுக்கான டிஸ்கஷனுக்கு தான் இப்போது இந்தியன் டீமில் கோச்சாக இருக்கிற ராகுல் டிராவிட்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அஃபிஷியலாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறது என்னென்னா, டி20 சைடில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அண்ட் கோச்சாக எம்எஸ் டோனி அண்ட் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓடிஐ சைடில் இப்போ வேர்ல்டு கப் வர்றதுனால ரோஹித் சர்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஸ்ட்டு சைடில் ரிஷப் பண்ணிருப்பாரு அப்படின்னு வந்துட்டு தெரிய வருது. இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு ஒரு டூர் வர்றாங்க 3 மேட்ச் கொண்ட ஓடிஐ டி20 சீரீஸ் விளையாடுறதுக்கு. ஜனவரி 2023 நடக்குது அந்த சீரியஸ்லேருந்து, அதாவது நியூ இயர்லேருந்து இந்த ஒரு சேஞ்சை இந்தியன் டீமுக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடந்தால் இந்தியன் டீமுக்கு ஃபேவராக இருக்குமா அப்படின்லாம் நான் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா இந்தியன் டீமுக்கு எதுவுமே வந்து அந்த இடத்துல இதுவரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக இருக்கல. இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பயன்படுத்தி தான் பார்த்தாகணும். ஏன்னா நம்ம ஐசிசி டோர்னமெண்ட்ஸை வேறு லெவலில் வந்து குவிச்சு வச்சுட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கல. இது வரைக்கும் வந்துட்டு பல வருடம் ஆச்சு நம்ம ஐசிசி ஈவெண்ட்டை ஜெயிச்சு. அந்த ஒரு விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் நம்ம எடுக்கணும். இந்த முயற்சிக்கு இந்தியா கை கொடுக்குமா அப்படிங்கிறத மறக்காம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே நேரம் நீங்கள் வந்துட்டு ஒரு மும்பை இந்தியன்ஸோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த தடவை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் எந்த மாதிரியான ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா கொத்தா பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் வந்து நம்மளுடைய மும்பைக்கான தனி சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை வந்துட்டு பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய்.